மாணவர்களே, கல்வி தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் ஏற்கனவே முந்தைய வகுப்புகளில் ஹைட்ரோ கார்பன்கள் என்ற தலைப்பில் பார்த்து வருகிறோம். ஹைட்ரோ கார்பன்கள் என்றால் என்ன என்று பார்த்தோம். கார்பனையும் ஹைட்ரஜனையும் இந்த இரண்டு தனிமங்களை மட்டுமே கொண்டுள்ள கரிமச் சேர்மங்கள் ஹைட்ரோ கார்பன்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்ததாக மற்றொரு ஹைட்ரோ கார்பன் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன். இந்த அரோமா என்றால் நறுமணம் என்று பொருள். பெரும்பாலும் லவங்கப்பட்டை, வாசனை திரவியம், வெண்ணிலா போன்ற மனம் தரக்கூடிய பொருட்களில் இந்த அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்கள் காணப்படுகின்றன. அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்களின் முதல் சேர்மம் பென்சீன் என்று முந்தைய வகுப்பில் பார்த்தோம். கெக்கல் விதியின் நிபந்தனைக்கு உட்படும் சேர்மங்கள் அனைத்தும் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்கள் என்று அழைக்கப்பட்டன. இந்த அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்களின் முதல் சேர்மமான பென்சீனை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்களையுமே பென்சீன் வளையத்தினை பொறுத்து இரண்டு வகைகளாக பிரித்தோம். ஒன்று மோனோ அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன், மற்றொன்று பல்வளைய அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பென்சீனின் அமைப்பு, அதாவது அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்களின் முதல் சேர்மமான பென்சீன். இந்த பென்சீனின் அமைப்பு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி கற்றறிய உள்ளோம். முதலாவதாக பென்சீனின் மூலக்கூறு வாய்ப்பாடு. மூலக்கூறு வாய்ப்பாடு C6H6, அதாவது பென்சீனில் 6 கார்பன் அணுக்களும் 6 ஹைட்ரஜன் அணுக்களும் உள்ளன. எனவே பென்சீனின் மூலக்கூறு வாய்ப்பாடு C6H6. இரண்டாவது, பென்சீனானது நீண்ட தொடர் அமைப்பிற்கு வாய்ப்பு இல்லை. நீண்ட தொடர் அமைப்பிற்கு வாய்ப்பு இல்லை என்பதை எவ்வாறு கண்டறிந்தோம் என்றால், பென்சீனை அமிலம் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் மற்றும் புரோமின் நீருடன் வினைபுரிய செய்யும் போது அவை புரோமின் நீரை நிறமிழக்கச் செய்யவில்லை. நாம் ஏற்கனவே ஆல்கீன்கள் மற்றும் ஆல்கைன்கள் ஒரு நிறைவுறா ஹைட்ரோ கார்பன்கள் என்று கற்றறிந்தோம். இவை இரண்டுமே புரோமின் நீரினுடைய நிறத்தினை நிறமிழக்கச் செய்தன. ஆனால் பென்சீனானது புரோமினின் நிறத்தை நிறமிழக்கச் செய்யவில்லை. அவ்வாறு செய்யாததினால் பென்சீனானது நீண்ட தொடர் அமைப்பிற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ வளைய அமைப்பாக இருக்க வேண்டும். இந்த வளைய அமைப்பிற்கான சான்றுகள் என்ன? முதலாவது, பென்சீனானது பதிலீட்டு வினைகளுக்கு உட்படுகின்றன. பதிலீட்டு வினைகள் என்றால் என்ன? பென்சீனில் ஒரு ஹைட்ரஜன் அணுவினை வெளியேற்றி அதற்கு பதிலாக வேறு தனிமங்களை இணைத்து கொள்வது பதிலீட்டு வினைகள் ஆகும். பென்சீனானது 3 மூலக்கூறு புரோமினுடன் அலுமினியம் குளோரைடு முன்னிலையில் வினைபுரிந்து மோனோ புரோமோ பென்சீனை தருகிறது. அதாவது பென்சீன், ஒரு மூலக்கூறு பென்சீனானது 3 மூலக்கூறு புரோமினுடன் அலுமினியம் குளோரைடு வினைவேக மாற்றி முன்னிலையில் வினைபுரிந்து ஒரே ஒரு மோனோ புரோமோ பென்சீனை தருவதால் இதில் உள்ள 6 கார்பன் அணுக்களும் சமமாக உள்ளன. 3 புரோமினுடன் இணைந்தாலும் ஒரே ஒரு மோனோ புரோமோ பென்சீனை மாத்திரமே தருகிறது. எனவே பென்சீனில் 6 கார்பன் அணுக்கள் உள்ளன. இந்த 6 கார்பன் அணுக்களுமே சமமாக உள்ளன என்பது தெளிவாகிறது. பென்சீனுடன் ஹைட்ரஜனை சேர்த்தல். ஹைட்ரஜனை சேர்த்தல் என்றாலே ஒடுக்க வினை. ஹைட்ரஜனை சேர்த்து கொள்வது ஒடுக்க வினை என்று அழைக்கப்படும். பென்சீனானது, ஒரு மூலக்கூறு பென்சீனானது 3 மூலக்கூறு ஹைட்ரஜனுடன் நிக்கல் வினைவேக மாற்றி முன்னிலையில் வினைபுரிந்து வளைய கெக்சேனை தருகிறது. இங்கு 3 மூலக்கூறு ஹைட்ரஜனை எடுத்துக்கொண்டு வளைய கெக்சேனாக மாற்றப்படுவதால் பென்சீனில் 3 கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்புகள் இருந்திருக்கலாம் என்பது உறுதி செய்கிறது. அதாவது பென்சீனானது 3 மூலக்கூறு ஹைட்ரஜனுடன் சேர்ந்து வளைய கெக்சேனை தருவதால் பென்சீனில் 3 கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்புகள் உள்ளது. பென்சீனின் ஹெக்கலே அமைப்பு. பென்சீனில் 3 கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்புகள் இருந்த போதிலும் அவைகள் சேர்க்கை வினைக்கு உட்படவில்லை. ஏன் சேர்க்கை வினைக்கு பென்சீன் உட்படவில்லை என்பதை ஹெக்லேயால் நிர்ணயிக்கப்படவில்லை. நாம் ஏற்கனவே படித்த அலிஃபாட்டிக் ஹைட்ரோ கார்பன்களில் ஆல்கீன் ஆல்கைன்கள் நிறைவுறா ஹைட்ரோ கார்பன்கள். இந்த நிறைவுறா ஹைட்ரோ கார்பன்கள் அனைத்துமே சேர்க்கை வினைக்கு உட்பட்டன. ஆனால் பென்சீனானது சேர்க்கை வினைக்கு உட்படவில்லை. ஏன் உட்படவில்லை என்பதை ஹெக்லேயால் நிரூபிக்க முடியவில்லை. மாறாக பென்சீனானது சமநிலையில் உள்ள இரு வடிவங்களின் கலவையாக உள்ளது என்று ஹெக்லே தெரிவித்தார். அதாவது பென்சீனின் உடனிசைவுகளின் பண்புகளை கொண்டு ஹெக்லே நிரூபித்தார். உடனிசைவுகள் என்றால் என்ன?
ஒரு சேர்மத்திற்கு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அமைப்புகளை எழுத முடியுமானால் அந்நிகழ்வு உடனிசைவு எனப்படும். பென்சீனானது உடனிசைவு பண்பை பெற்றிருந்தது. உடனிசைவு என்பது ஒரு சேர்மத்திற்கு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அமைப்புகளை கொண்டு எழுதுவது. எடுத்துக்காட்டாக இங்கு பென்சீனானது இரு வடிவங்களில் எழுதப்படுகிறது. இந்த இரு வடிவங்களின் உடனிசைவு அமைப்புகளின் இனக்கலப்பே பென்சீனின் உண்மையான வடிவமாக ஹெக்கலே கருதினார். நிரல் நிரல் அளவீடுகள். நிரல் நிரல் அளவீடுகளின் அடிப்படையில் இப்போ பென்சீனின் மூலக்கூறு வாய்ப்பாடு C6H6, ஆறு கார்பன் அணுக்களையும் ஆறு ஹைட்ரஜன் அணுக்களையும் பெற்றுள்ளது. இந்த நிரல் நிரல் அளவீட்டின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு கார்பன் அணுவிற்கும் மற்றொரு கார்பன், அதாவது கார்பன் கார்பன் ஒற்றை பிணைப்பின் பிணைப்பு நீளமானது 1.54 ஆம்ஸ்ட்ராங்கனையும் கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பின் பிணைப்பு நீளமானது 1.34 ஆம்ஸ்ட்ராங்காகவும் உள்ளது. ஆனால் கார்பன் கார்பன் ஒற்றை பிணைப்பின் சமநீள முறையில் பிணைப்பு நீளத்தின் மதிப்பானது 1.40 ஆம்ஸ்ட்ராங். இந்த 1.40 ஆம்ஸ்ட்ராங் ஆனது கார்பன் கார்பன் ஒற்றை பிணைப்பின் பிணைப்பு நீளத்தின் மதிப்பிற்கும் கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பின் பிணைப்பு நீளத்தின் மதிப்பிற்கும் இடையில் உள்ளதால் பென்சீனானது சமதள அமைப்பை பெற்றுள்ளது. நிரல் நிரல் அளவீடுகளின் அடிப்படையில் பென்சீனானது சமதள அமைப்பை பெற்றுள்ளது என்பது நிறுவனம் ஆனது. மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கை. பென்சீனில் ஆறு கார்பன் அணுக்கள் உள்ளன. இந்த ஆறு கார்பன் அணுக்களும் SP2 இனக்கலப்பை பெற்றுள்ளன. SP2 இனக்கலப்பில் உள்ள ஆறு கார்பன்களின் ஒன்னஸ் ஆர்பிட்டாலும் ஹைட்ரஜன் அணுவின் ஒன்னஸ் ஆர்பிட்டாலும் ஒன்றுடன் ஒன்று மேற்பொருந்தி 6CH σ பிணைப்புகளை உருவாக்கும். நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம், சிக்மா பிணைப்புகள் என்பது ஆர்பிட்டால்கள் அச்சின் வழியை மேற்பொருந்துவதால் சிக்மா பிணைப்பு உருவாகிறது. சிக்மா பிணைப்பு இங்கு எவ்வாறு உருவாகிறது என்றால் கார்பன் அணுக்களின் ஒன்னஸ் ஆர்பிட்டாலும் ஹைட்ரஜன் அணுக்களின் ஒன்னஸ் ஆர்பிட்டாலும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து 6CH σ பிணைப்புகளை உருவாக்கும். SP2 இனக்கலப்பில் உள்ள ஆறு கார்பன் அணுக்களே ஒன்றுடன் ஒன்று மேற்பொருந்தி 6 கார்பன் கார்பன் சிக்மா பிணைப்புகளை உருவாக்குகின்றன. இந்த SP2 இனக்கலப்பின் பிணைப்பு கோணம் 120 டிகிரி ஆகும். மேலும் பென்சீனில் 6p ஆர்பிட்டால்கள் ஒன்றுடன் ஒன்று கலந்து உள்ளடங்கா பை மூலக்கூறு ஆர்பிட்டால்களை தருகிறது. இப்போ பென்சீனின் அமைப்பு என்று பார்த்தால் முதலாவதாக பென்சீனின் மூலக்கூறு வாய்ப்பாடு 6 கார்பன்களையும் 6 ஹைட்ரஜன்களையும் பெற்றிருந்தது. இரண்டாவது, நீண்ட தொடர் அமைப்பிற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் இது பென்சீனானது புரோமினின் நிறத்தை நிறமிளக்க செய்யவில்லை. எனவே பென்சீன் நீண்ட தொடராக அமையாது. மூன்றாவது, வலை அமைப்பிற்கான சான்றுகள் என்ன என்றால் புரோமினுடன் வினை. பென்சீன் மூன்று மூலக்கூறு புரோமினுடன் வினை புரிந்த போதிலும் ஒரே ஒரு மோனோ புரோமை பென்சீனை தருவதால் இவற்றில் உள்ள 6 கார்பன் அணுக்களும் சமமாக உள்ளன என்பது தெளிவானது. அடுத்ததாக, பென்சீனானது 3 மூலக்கூறு ஹைட்ரஜன்களுடன் சேர்க்கை வினைக்கு, அதாவது ஒடுக்க வினைக்கு உட்பட்டு வளைய கெக்ஸேனை தருவதால் இதில் 3 கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்புகள் உள்ளது தெளிவானது. 3 கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்புகள் இருந்தாலும் கூட ஏன் பென்சீன் சேர்க்கை வினைக்கு உட்படவில்லை என்பதை ஹெக்லேயால் விளக்க முடியவில்லை. மாறாக பென்சீன் என்பது உடனிசைவான இரு வடிவங்களின் இனக்கலப்பின் உண்மையான வடிவமே பென்சீனின் வடிவமாக இருக்க வேண்டும் என்று கெக்கிலே கூறினார். எனவே பென்சீனை 3 முறைகளில் குறித்து காட்டினார். 1, விரிவான வடிவம், கெக்குலே வடிவம் மற்றும் சுருக்கமான வடிவம் என்று பென்சீனை 3 வடிவங்களில் குறித்து காட்ட முடியும். இதுவே பென்சீனின் அமைப்பு ஆகும். பென்சீன் மற்றும் அதன் படிவரிசை சேர்மங்கள். பென்சீன் என்றால் நமக்கு தெரியும், பென்சீன் என்பது அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்களில் முதல் சேர்மம், அதாவது மூலக்கூறு வாய்ப்பாடு C6H6. அதன் படிவரிசை சேர்மங்கள். படிவரிசை சேர்மம் என்பது அவற்றில் உள்ள, ஏற்கனவே நாம் முந்தைய வகுப்பில் பார்த்தோம், ஒரு ஹைட்ரஜனை வெளியேற்றி அதற்கு பதிலாக ஒரு அல்கைல் தொகுதிகளை சேர்த்து கொள்வது படிவரிசை சேர்மங்கள் ஆகும். எடுத்துக்காட்டாக இப்போ பென்சீனின் வாய்ப்பாடு C6H6 ஒரு ஹைட்ரஜனை வெளியேற்றி அதற்கு பதிலாக மெத்தில் தொகுதியை சேர்த்து கொண்டால் அவை மெத்தில் பென்சீன் அல்லது டொலுவின் என்று அழைக்கப்படும். இவ்வாறு ஹைட்ரஜனை வெளியேற்றி அதற்கு பதிலாக ஒரு அல்கைல் தொகுதிகள் இணைந்து கொள்வது அல்லது 1க்கு மேற்பட்ட பென்சீன்களை கொண்டு விளங்கும் ஹைட்ரோ கார்பன்கள், இவை அனைத்துமே அவற்றின்
பகுதி பொருட்கள் ஆகும். இந்த அரோமேட்டிக் சேர்மங்கள் எங்கிருந்து பெரும்பாலும் பெறப்படுகின்றன? இவற்றின் மூலங்கள் எது என்று பார்த்தால் நிலக்கரித்தார் மற்றும் பெட்ரோலியம். இந்த நிலக்கரித்தார் மற்றும் பெட்ரோலியத்திலிருந்தே பெரும்பாலும் அரோமேட்டிக் சேர்மங்கள் பிரித்தெடுக்கப்படுகின்றன. இரண்டாவதாக அலிஃபாட்டிக் சேர்மங்களில் இருந்தும் அரோமேட்டிக் சேர்மங்கள் பெறப்படுகின்றன. ஏற்கனவே நாம் ஆல்கைன்கள் என்ற பாடத்தில் பார்த்தோம். ஆல்கைன்களில் எடுத்துக்காட்டாக ஈத்தைனை பலபடியாக்கள் வினைக்கு உட்படுத்தும் போது அவை பென்சீனாக மாற்றமடைந்தது. அப்போ அரோமேட்டிக் சேர்மங்கள் மற்றும் அதன் பகுதி பொருட்களை நிலக்கரித்தார் மற்றும் பெட்ரோலியத்தில் இருந்தும் மற்றும் அலிஃபாட்டிக் சேர்மங்களில் இருந்தும் பெருத்தெடுக்கலாம். பென்சீனின் தயாரிப்பு. இந்த பென்சீனை எவ்வாறு தயாரிக்கலாம் என்றால், கரித்தாரை காய்ச்சி வடித்தலின் வழியாக. காய்ச்சி வடித்தல் என்பது இந்த கரித்தாரை பல்வேறு வெப்பநிலைகளுக்கு வெப்பப்படுத்தும் போது ஒவ்வொரு வெப்பநிலையிலும் ஒவ்வொரு பகுதி பொருட்கள் பெறப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக இப்போ கச்சா எண்ணெயை 350 முதல் 443 கெல்வின் வெப்பநிலை வரை வெப்பப்படுத்தும் போது பென்சீன், டொலுவின், சைலின் பெறப்படுகிறது. நடுத்தர செறிவு எண்ணெயை 443 கெல்வினிலிருந்து 503 கெல்வின் வெப்பநிலை வரை வெப்பப்படுத்தும் போது ஃபீனால், நாஃப்தலின் பொருட்கள் பெறப்படுகின்றன. மிகச்செறிவு எண்ணெயை 503 543 கெல்வின் வெப்பநிலை வரை வெப்பப்படுத்தும் போது நாப்தலின் கிரிஸ்டல் பெறப்படுகிறது. நிலக்கீழ் எண்ணெயை 543 கெல்வினிலிருந்து 633 கெல்வின் வரை வெப்பப்படுத்தும் போது ஆந்த்ரசின் பெறப்படுகிறது. வாழை எச்சத்தில் 633 கெல்வின் வெப்பநிலையில் மாத்திரம் சக்கைகள் பெறப்படுகின்றன. அப்போ ஒவ்வொரு வெப்பநிலையிலும் பல்வேறு பகுதி பொருட்கள் பெறப்படுகின்றன. இந்த பென்சீன், டொலுவின், சைலின், ஃபீனால், நாஃப்தலின், கிரிஸால், ஆந்த்ரசின் இவை அனைத்துமே அரோமேட்டிக், அதாவது பென்சீனின் உடைய பகுதி பொருட்கள் ஆகும். இரண்டாவது அலிஃபாட்டிக் சேர்மங்களில் இருந்து நாம் ஏற்கனவே பார்த்த ஒரு சமன்பாடு தான், மூன்று மூலக்கூறு அசட்டிலீனை ஈத்தைனை செஞ்சூடான இரும்பு குழாய் வழியாக 873 கெல்வின் வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்தும் போது பென்சீன் பெறப்படுகிறது. இது ஒரு பலபடியாக்கல் வினையாகும், வளைய பலபடியாக்கல் வினை என்று நாம் பார்த்தோம். மூன்றாவதாக பென்சீனை எவ்வாறு தயாரிப்பது என்றால், அரோமேட்டிக் அமிலத்தின் கார்பாக்சில் நீக்கம், அதாவது சோடியம் பென்சோயேட்டை சோடா சுண்ணாம்புடன் வினைப்படுத்தும் போது. சோடா சுண்ணாம்பு என்பது சோடியம் ஹைட்ராக்சைடும் கால்சியம் ஆக்சைடும் கலந்த கலவை ஆகும். இந்த கலவையை சோடியம் பென்சோயேட்டுடன் வினைப்படுத்தும் போது பென்சீன் மற்றும் சோடியம் கார்பனேட் பெறப்படுகிறது. ஃபீனாலில் இருந்து பென்சீன் தயாரித்தல். இந்த ஃபீனால் என்பது ஒரு அரோமேட்டிக் ஆல்ககால் ஆகும். ஆல்ககால் என்றால் ஓஹெச் தொகுதியை பெற்றுள்ளது. இந்த ஓஹெச் தொகுதியானது ஒரு பென்சீன் வளையத்தில் இணைந்திருப்பது அரோமேட்டிக் ஆல்ககால். இந்த ஃபீனால் அரோமேட்டிக் ஆல்ககாலை ஜிங்க்குடன் வினைப்படுத்தும் போது இவை ஜிங்கானது ஆக்சனை ஏற்றுக்கொண்டு சிங்க் ஆக்சைடாகவும் மற்றும் பென்சீனையும் தருகிறது. அடுத்ததாக வுட்ஸ்ஃபிட்டிக் வினை. வுட்ஸ்ஃபிட்டிக் வினை என்றால் அரோமேட்டிக் ஹாலஜனும் அலிஃபாட்டிக் ஹாலஜன்களும் சோடியத்துடன் வினைப்படுத்துவது ஆகும். எடுத்துக்காட்டாக ப்ரோமோ பென்சீனை 2 மூலக்கூறு சோடியத்துடன் மற்றும் மெத்தில் அயோடினுடன் ஈத்தர் முன்னிலையில் வினைப்படுத்தும் போது டொலுவின் பெறப்படுகிறது. இந்த டொலுவீனை மெத்தில் பென்சீன் என்றும் அழைக்கலாம். இவ்வாறு நாம் பென்சீன் மற்றும் அதன் பகுதி பொருட்களை தயாரிக்க முடியும். ஃப்ரீடல் கிராப்ஸ் வினை. பென்சீனை குளோரோமீத்தேன் அல்லது மெத்தில் குளோரைடுடன் நீரற்ற அலுமினியம் குளோரைடு முன்னிலையில் வினைப்படுத்தும் போது டொலுவின் பெறப்படுகிறது. இவை அனைத்துமே பென்சீன் மற்றும் அதன் பகுதி பொருட்களை பிரித்தெடுப்பதற்கான முறைகள் ஆகும். முதலாவதாக கரித்தாரை காய்ச்சி வடித்தலின் வழியாக பென்சீன் மற்றும் அதனுடைய பகுதி பொருட்கள் பெறப்பட்டன. இரண்டாவது ஃபீனாலை ஜிங்க்குடன் வினைப்படுத்தும் போது பென்சீன் பெறப்பட்டது. மூன்றாவது அலிஃபாட்டிக் சேர்மங்களில் இருந்து டொலுவின் பெறப்பட்டன. அடுத்ததாக வுட்ஸ்ஃபிட்டிக் வினையின் வழியாக நாம் பென்சீன் தயாரித்தோம். ஃப்ரீடல் கிராப்ஸ் வினையின் வழியாகவும் டொலுவின் அல்லது பென்சீன் தயாரிக்கப்படுகிறது. இயற்பியல் பண்புகள். பென்சீன் ஓர் நிறமற்ற நீர்மம், நீரில் கரையாது, ஆனால் ஆல்ககால், ஈத்தர் மற்றும் குளோரோஃபார்மில் கரையும். இது புகையுடன் எரியும் தன்மை உடையது. இதன் வாயுக்கள், அதாவது பென்சீனின் வாயுக்களை அதிக அளவில் நுகரும் போது மயக்கம் கூட ஏற்படும் நிலைமை ஏற்படுகிறது. அதனால் பென்சீனானது அதிக நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு கரிமச் சேர்மம் ஆகும். பென்சீனானது
ஒரு நிறமற்ற நீர்மம், அதாவது பென்சீனுக்கு ஒரு நிறம் கிடையாது, வெண்மை போன்ற நிறமமாக காணப்படும். பென்சீன் நீரில் கரையாது, ஆனால் ஆல்ககால், ஈத்தர் மற்றும் குளோரோஃபார்ம் போன்ற கரிம கரைப்பான்களில் கரைகிறது. புகையுடன் சேர்ந்து நன்றாக எரியும் தன்மை உடையது. இவற்றை சுவாசிக்கும் போது மரணம் ஏற்படும் அல்லது மயக்கம் ஏற்படும் அளவிற்கு கூட அதிக நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு திரவம் ஆகும். பென்சீனின் வேதிப்பண்புகள். இந்த பென்சீன்களுக்கே உரித்தான வினை, அதாவது அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்களுக்கே ஒரு உரித்தான வினையானது எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினை ஆகும். பென்சீன் வளையத்தை கொண்டிருக்கும் அனைத்து சேர்மங்களுமே இந்த எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினைக்கு உட்படும். நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம், பதிலீட்டு வினைகள் என்பது ஹைட்ரஜனை வெளியேற்றி அதற்கு பதிலாக மற்றொரு தனிமம் இணைந்து கொள்வது பதிலீட்டு வினை. எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினை என்பது பென்சீனில் உள்ள ஹைட்ரஜனை வெளியேற்றி எலக்ட்ரான் கவர் பொருள் இணைந்து கொள்வது எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினை ஆகும். முதலாவதாக நைட்ரோ ஏற்றம். நைட்ரோ ஏற்றம் என்றால் நைட்ரோனியம் அயனியை சேர்த்து கொள்வது ஆகும். பென்சீனை அடர் நைட்ரிக் அமிலம் மற்றும் அடர் கந்தக அமிலம் முன்னிலையில் 330 கெல்வின் வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்தும் போது பென்சீனில் உள்ள ஒரு ஹைட்ரஜன் அணுவை வெளியேற்றி அதற்கு பதிலாக NO2+ அயனி, அதாவது நைட்ரோனியம் அயனி தன் வளையத்தில் இணைத்து கொண்டு நைட்ரோ பென்சீனை தருகிறது. நைட்ரோ ஏற்றம் என்றால் பென்சீன் வளையத்தில் ஒரு ஹைட்ரஜனை வெளியேற்றி அதற்கு பதிலாக நைட்ரோனியம் அயனியை சேர்த்து நைட்ரோ பென்சீன் உருவாவது ஆகும். ஹாலஜன் ஏற்றம். ஹாலஜன் என்பது என்றால் நமக்கு ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், ஹாலஜன்கள் ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இவை அனைத்துமே ஹாலஜன்கள். நாம் எடுத்துக்காட்டாக குளோரின் ஹாலஜனை கருத்தில் கொள்வோம். பென்சீனானது குளோரினுடன் சேர்ந்து ஃபெரிக் குளோரைடு முன்னிலையில் வினைபுரிந்து பென்சீனில் உள்ள ஹைட்ரஜன் தனிமத்தை வெளியேற்றி அதற்கு பதிலாக குளோரினை ஏற்றுக்கொண்டு குளோரோ பென்சீன் என்ற ஒரு பதிலீடு சேர்மத்தை தருகிறது. அப்போ இதை குளோரினேற்றம் என்றும் கூறலாம். குளோரின் பென்சீனுடன் சேர்ந்து குளோரோ பென்சீன் என்ற விளைபொருளை தருகிறது. மூன்றாவது சல்ஃபோனேற்றம். பென்சீன் அடர்கந்தக அமிலம் மற்றும் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடுடன் வினைபுரியும் போது பென்சீன் வளையத்தில் உள்ள ஹைட்ரஜன் அணுவுடன் சேர்த்து SO3 இணைந்து கொண்டு பென்சீன் சல்ஃபோனிக் அமிலமாக மாற்றப்படுகிறது. ஹாலஜனேற்றம் மற்றும் நைட்ரோஏற்றம் இந்த இரண்டு வினைகளிலுமே ஹைட்ரஜன் அணுவை வெளியேற்றி எலக்ட்ரான் கவர் பொருள் இணைந்தது, ஆனால் சல்ஃபோனேற்றத்தில் ஹைட்ரஜன் அணுவுடன் இணைந்து SO3 இணைந்து பென்சீன் சல்ஃபோனிக் அமிலமாக மாற்றப்படுகிறது. ஃப்ரீடல் கிராஃப்ஸ் ஆல்கைல் ஏற்றம். ஆல்கைல் ஏற்றம் என்றால் ஆல்கைல் தொகுதிகளை ஏற்றுக்கொள்வது. பென்சீனானது மெத்தில் குளோரைடுடன் நீரற்ற அலுமினியம் குளோரைடு முன்னிலையில் வினைபுரியும் போது மெத்தில் குளோரைடில் உள்ள ஆல்கைல் தொகுதியான மெத்திலை ஹைட்ரஜன் அணுவினை வெளியேற்றி அதற்கு பதிலாக மெத்தில் தொகுதியை ஏற்றுக்கொண்டு டொலுவின் என்ற விளைபொருளை தருகிறது. இவ்வளவு நேரம் பார்த்த நைட்ரோ ஏற்றம், ஹாலஜன் ஏற்றம், சல்ஃபோனேற்றம், ஃப்ரீடல் கிராஃப்ஸ் அல்கை நீற்றம் இவை நான்குமே எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினைகள் ஆகும். எந்த ஒரு அரோமேட்டிக் சேர்மமும் கண்டிப்பாக இந்த எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினையில் ஈடுபடும். பென்சீன்கள் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்கள் சேர்க்கை வினைக்கு உட்படுகின்றன, அதாவது ஹைட்ரஜனை சேர்த்தல். ஹைட்ரஜனை சேர்த்தல் என்றாலே ஒடுக்க வினை. பென்சீன் ஆனது 3 மூலக்கூறு ஹைட்ரஜனுடன் சேர்ந்து பிளாட்டினம் மற்றும் பெலேடியம் வினைவூக்கி முன்னிலையில் வினைபுரிந்து 3 இரட்டை பிணைப்புகளை ஒற்றை பிணைப்புகளாக மாற்றி வளைய கெக்சேனை தருகின்றன. ஹைட்ரஜனை சேர்த்தோம் என்றாலே இரட்டை பிணைப்பை ஒற்றை பிணைப்பாக மாற்றுவது. பென்சீன் 3 மூலக்கூறு ஹைட்ரஜனுடன் பிளாட்டினம் மற்றும் பெலேடியம் வினைவூக்கி முன்னிலையில் வினைபுரிந்து வளைய கெக்சேன் என்ற ஒரு வளைய சேர்மத்தை தருகிறது. பென்சீனின் குளோரினேற்றம். பென்சீனானது 3 மூலக்கூறு குளோரினுடன் புறவுதா கதிர்கள் முன்னிலையில் வினைபுரிந்து பென்சீன் கெக்ஸா குளோரைடை தருகிறது, அதாவது பென்சீனில் 6 ஹைட்ரஜன் அணுக்களும் 6 குளோரின் அணுக்களும் உள்ளது பென்சீன் கெக்ஸா குளோரைட் ஆகும். இவற்றின் மறுபெயர் காமாக்சைன் அல்லது லிண்டேன் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த காமாக்சைன் அல்லது லிண்டேன் அல்லது பென்சீன் கெக்ஸா குளோரைடு ஆனது ஒரு சிறந்த பூச்சிக்கொல்லி மருந்தாகவும் பயன்படுகிறது. அப்போ பென்சீன் ஆனது சேர்க்கை வினையான ஹைட்ரஜன் மற்றும் குளோரினுடனும் வினையில் ஈடுபடுகின்றன. ஆக்சனேற்றம். ஆக்சனேற்றம் என்பது ஆக்சன் அணுவை சேர்த்து கொள்வது.
பென்சீன் ஆக்சனுடன் வனேடியம் பெண்டாக்சைடு முன்னிலையில் 773 கெல்வின் வெப்பநிலையில் வினைபுரியும் போது பென்சீன் வளையத்தை உடைத்து மெலியிக் அமிலமாக மாற்றப்படுகிறது. இந்த மெலியிக் அமிலத்தை மேலும் வெப்பப்படுத்தும் போது மெலியிக் அமில நீரிலியாக மாறுகின்றன. அப்போ பென்சீனை ஆக்சனேற்ற வினைக்கு உட்படுத்தும் போது மெலியிக் அமிலம் மற்றும் மெலியிக் அமில நீரிலி என்ற இரண்டு விளைபொருட்களை தருகின்றன. பிற்கொடுக்கம் பென்சீனை சோடியம் அல்லது லித்தியம் மற்றும் திரவ அமோனியா முன்னிலையில் வினைப்படுத்தும் போது 1,4 சைக்ளோகெக்ஸா டையீனை தருகிறது. பிற்கொடுக்கம் என்பது பென்சீனை 1,4 சைக்ளோகெக்ஸா டையீனாக மாற்றப்படுவது ஆகும். ஒற்றை பதிலீடு பென்சீனில் உள்ள வினைச்செயல் தொகுதியின் ஆற்றுப்படுத்தும் தன்மை, அதாவது பென்சீன் வளையத்தில் உள்ள வினைச்செயல் தொகுதியின் ஆற்றுப்படுத்தும் தன்மையானது எதை பொறுத்து நிர்ணயிக்கப்படும் என்று நாம் பார்ப்போம். பென்சீன் வளையத்தில், அதாவது பென்சீனானது எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினைக்கு உட்படுத்தும் போது அவ்வினையின் வேகமானது பென்சீன் வளையத்தில் உள்ள வினைச்செயல் தொகுதிகளால் மட்டுமே நிர்ணயிக்கப்படும். ஒரு பென்சீன் அரோமேட்டிக் சேர்மத்தை எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினை, அதாவது சல்போனேற்றம், நைட்ரோயேற்றம், ஹாலஜனேற்றம் போன்ற எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினைகளுக்கு உட்படுத்தும் போது அந்த வினைகளின் வேகமானது, அவ்வினை திறனானது அவ்வளையத்தில் உள்ள வினைச்செயல் தொகுதியினை பொறுத்தே நிர்ணயிக்க முடியும். பென்சீனின் வளையத்தின் வினைத்திறனை அதிகரிக்க செய்யும் தொகுதிகள் கிளர் உறுத்தும் தொகுதிகள் எனப்படும். அதாவது ஒரு சில வினைச்செயல் தொகுதியானது பென்சீன் வளையத்தின் வேகத்தினை, வினைத்திறனின் வேகத்தை அதிகரிக்க செய்யும். இந்த தொகுதிகள் கிளர் உறுத்தும் தொகுதிகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஒரு சில வினைச்செயல் தொகுதிகள் பென்சீன் வளையத்தின் வேகத்தினை குறைக்கும் தொகுதிகளாக செயல்படுகின்றன. இவை கிளர்வு நீக்கும் தொகுதிகள் என்று அழைக்கப்படுகின்றன. பென்சீன் வளையத்தில் உள்ள வினையின் வேகத்தை அதிகரிக்கச் செய்தால் அவை கிளர்வுறுத்தும் தொகுதிகள் என்றும், வினையின் வேகத்தினை குறைக்கும் தொகுதிகள் கிளர்வு நீக்கும் தொகுதிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஆத்தோ மற்றும் பாரா ஆற்றுப்படுத்திகள், அதாவது பென்சீனானது 6 இட அமைவுகளை பெற்றுள்ளது என்று ஏற்கனவே பார்த்தோம். பென்சீனில் 6 இட அமைவுகள் உள்ளன. இடமைவானது 1 மற்றும் 2, அடுத்தடுத்த இடமைவை ஆத்தோ என்றும், ஒன்றுவிட்ட இடமைவு 1 மற்றும் 3 இடமைவை மெட்டா எனவும், 1 மற்றும் 4 இடமைவை பேரா எனவும் நாம் அழைத்தோம். இப்போது ஆத்தோ மற்றும் பேரா ஆற்றுப்படுத்தும் தொகுதிகள், இந்த ஆத்தோ மற்றும் பேரா ஆற்றுப்படுத்தும் தொகுதிகள் என்பது ஆத்தோ மற்றும் பேரா இடங்களில் எலக்ட்ரான் அடர்வினை அதிகரிக்க செய்யும் தொகுதிகள். நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினைகளில் இணையும் தொகுதியானது ஆத்தோ மற்றும் பேரா இடங்களில் மட்டுமே போய் இணையும். இந்த தொகுதிகள் ஆத்தோ பேரா ஆற்றுப்படுத்தும் தொகுதிகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த ஆத்தோ பேரா ஆற்றுப்படுத்தும் தொகுதிகள் பெரும்பாலும் கிளர்வுறுத்தும் தொகுதிகள் ஆகும். எடுத்துக்காட்டாக நாம் பென்சீன் வளையத்தில் ஹைட்ராக்சி தொகுதி, அமின் தொகுதி, அமீன் தொகுதி, ஈத்தர் தொகுதி மற்றும் எத்தில் தொகுதி, இந்த வினைச்செயல் தொகுதிகள் அனைத்துமே பென்சீன் வளையத்தில் இருக்குமேயானால் அங்கு உருவாகக்கூடிய விளைபொருட்கள் அனைத்துமே ஆத்தோ மற்றும் பேரா இடங்களில் சென்றடையும். மெட்டா ஆற்றுப்படுத்திகள், மெட்டா இடத்தில் எலக்ட்ரான் அடர்வினை அதிகரிக்க செய்யும் தொகுதிகள் மெட்டா ஆற்றுப்படுத்திகள் ஆகும். அதாவது ஒரு சில தொகுதிகள் மெட்டா இடத்தில் மாத்திரம் எலக்ட்ரான் அடர்வினை அதிகரிக்க செய்யும். இந்த தொகுதிகள் மெட்டா ஆற்றுப்படுத்தும் தொகுதிகள் என்று அழைக்கப்படுகின்றன. பெரும்பாலும் கிளர்வு நீக்கிகள் மெட்டா ஆற்றுப்படுத்தும் தொகுதிகளாக செயல்படுகின்றன. எடுத்துக்காட்டாக நைட்ரோ தொகுதி, சயனைடு தொகுதி, ஆல்டிகைட், கீட்டோன் அமிலம், எஸ்டர் மற்றும் சல்போனிக் அமில தொகுதிகள், இந்த தொகுதிகள் அனைத்தும் பென்சீன் வளையத்தில் இருக்குமேயானால் அங்கு உருவாகக்கூடிய விளைபொருளானது, அதாவது எலக்ட்ரான் கவர் பொருள் வினையில் மூலமாக கிடைக்கக்கூடிய விளைபொருளானது மெட்டா இடத்தில் அமையும். எனவே இவை மெட்டா ஆற்றுப்படுத்தும் தொகுதிகள் ஆகும். ஆத்தோபேரா என்றால் கிளர்வுறுத்தும் தொகுதிகள், மெட்டா ஆற்றுப்படுத்தும் தொகுதிகள் என்றால் கிளர்வு நீக்கும் தொகுதிகள் ஆகும். அடுத்ததாக புற்றுநோய் உருவாக்கும் தன்மை மற்றும் நச்சுத்தன்மை. இந்த ஹைட்ரோ கார்பன்கள், அதாவது நிலக்கரித்தார் மற்றும் பெட்ரோலியம், கச்சா எண்ணெய், இவற்றிலிருந்து உருவாகக்கூடிய ஹைட்ரோ கார்பன்கள் மற்றும் முழுமையாக எரிக்கப்படாத மரம், இவற்றிலிருந்து உருவாகக்கூடிய புகையின் மூலமாக சுற்றுச்சூழல் மாசு அடைகிறது. இந்த சுற்றுச்சூழல் மாசு அடைவதால் நமக்கு
நச்சுத்தன்மை ஏற்படுகிறது. நச்சுத்தன்மை உள்ள வாயுக்களை நாம் சுவாசிப்பதன் வாயிலாக புற்றுநோய் உருவாகிறது. அப்போ புற்றுநோய் உருவாகுவதற்கு முக்கிய காரணம் என்றால் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்கள் மற்றும் நாம் நெகிழிகள் மற்றும் மரம் இவற்றை முழுமையாக எரிக்கப்படாத போது அவற்றில் உருவாகக்கூடிய புகைகளை நாம் சுவாசிப்பதால் புற்றுநோய் உருவாகிறது. இந்த புற்றுநோயை வந்து எந்த மாதிரி அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்கள் உருவாக்குகின்றன என்றால் எல் தன்மை உடைய அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்கள் உருவாக்குகின்றன. எல் தன்மை உடைய அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்களுக்கு எடுத்துக்காட்டு 1.3 பென்ஸ்பைரின், 1.3 பென்ஸ் ஆந்த்ரசின், 1.2.5.6 டைபென்ஸ் ஆந்த்ரசின். இவை அனைத்துமே எல் தன்மை உடைய ஹைட்ரோ கார்பன்கள் ஆகும். இந்த ஹைட்ரோ கார்பன்களால் நமக்கு பெருமளவு புற்றுநோய் உருவாகிறது. நாம் இன்று பார்த்த பாடப்பகுதி அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்களினான பென்சீனை பற்றி பார்த்தோம். பென்சீனின் மூலக்கூறு வாய்ப்பாடு C6H6. இது நீண்ட தொடர் அமைப்பாக இருக்காது, வளைய அமைப்பாக மட்டுமே இருக்கும். பென்சீனில் 6 கார்பன் அணுக்களும் 6 ஹைட்ரஜன் அணுக்களும் சமமாக இருக்கும் என்று நாம் பார்த்தோம். மற்றும் இவற்றில் 3 இரட்டை பிணைப்புகள் உள்ளன. இவற்றில் 6 உள்ளடங்கா பை எலக்ட்ரான்கள் உள்ளன என்றும் நாம் பார்த்தோம். இவை சேர்க்கை வினைக்கு உட்படும். எனவே பென்சீனை 3 வடிவங்களில் ஹெக்லே என்பவர் குறித்து காட்டினார். அதாவது விரிவான வடிவம், ஹெக்லே வடிவம் மற்றும் சுருக்கமான வடிவம் என்று 3 வடிவங்களில் பென்சீனை குறித்து காட்ட முடியும். மேலும் அவற்றின் படிவரிசை சேர்மங்கள் எவ்வாறு தயாரிக்க முடியும் என்று பார்த்தோம். இவற்றின் படிவரிசை சேர்மங்களை பெட்ரோல் மற்றும் நிலக்கரி தாரிலிருந்தும் அலஃபாட்டிக் சேர்மங்களிலிருந்தும் நாம் தயாரித்தோம். பென்சீனின் பகுதி பொருட்கள் யார் என்றால் டொலுவின், சைலின், ஃபீனால், நாப்தல் இவை அனைத்துமே பென்சீனின் பகுதி பொருட்கள் ஆகும். இவை அனைத்துமே கரித்தாரை காய்ச்சி வடித்தலின் வழியாக நாம் தயாரித்தோம். மேலும் ஃபீனாலில் இருந்து ஃப்ரீடல் கிராப்ஸ் வினையின் வழியாக, வுட்ஸ்பிட்டிக் வினையின் வழியாகவும் நாம் பென்சீனை தயாரிப்பதற்கான வினைகளை கற்றறிந்தோம். பென்சீனானது ஒரு அரோமேட்டிக் சேர்மம் என்பதால் எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினைகளில் ஈடுபட்டன. எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினை என்றால் என்ன வினைகள்? குளோரினேற்றம், சல்போனேற்றம், நைட்ரோஏற்றம், ஃப்ரிடல் கிராப்ஸ், அல்கைடேற்றம். இவை அனைத்துமே எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினைகள் ஆகும். மெட்டா ஆற்றுப்படுத்தும் தொகுதிகள், ஆர்த்தோபேரா ஆற்றுப்படுத்தும் தொகுதிகள் எவை என்றும் நாம் இன்று கற்றறிந்தோம். ஹைட்ரோ கார்பன்களை முழுமையாக எரிக்கப்படாமல் இருந்தால் சூழ்நிலையானது அதாவது புகையாக மாறி நச்சுத்தன்மையை உருவாக்கும். இந்த நச்சுத்தன்மையை நாம் சுவாசிக்கும் போது புற்றுநோய் கூட உருவாக வாய்ப்பு உண்டு. இன்று நாம் பார்த்த பாடப்பகுதி ஹைட்ரோ கார்பன்கள் என்ற பாடப்பகுதியில் நாம் பார்த்த பாடங்கள் முழுவதுமே உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த பாடங்களை நீங்கள் கூர்ந்து கவனித்து புரிந்து படித்தால் நிறைய மதிப்பெண்களை பெற முடியும். கல்வி தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி மாணவர்களே.